கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமும் 30:8-9 ஆகிய வசனங்கள். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாக வேண்டுமென்றால் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும், நம்முடைய கைகளின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படும், நாம் செய்கிற எல்லா வேலைகளிலும் நன்மைகள் உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும், கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், நம்முடைய தோட்டங்களில் உள்ள கனிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடந்தோமோ அதை மறுபடியும் திருத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை மீறுவதே பாவம்தான். பாவம் செய்யும்போது தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுக்கும் நன்மைகள் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். அதைத்தான் நாம் இங்கு பார்க்கிறோம். நீயோ மனம் திரும்பி என்று எழுதப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்ப வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி நாம் வாழ்ந்தபோது நம்முடைய வாழ்க்கையில் சாபங்கள் இருந்திருக்கும். இன்றைக்கு நாம் மனம் திரும்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் மறுபடியே கர்த்தரிடத்திற்கே திரும்ப வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். தேவன் நம்முடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய வேலைகளை ஆசீர்வதிப்பார். நாம் எந்த வேலைகளை செய்கிறோமோ எல்லாம் வாய்க்கும். ஆனால் நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா அல்லது நம்முடைய சுய விருப்பத்தின்படி வாழ்கிறோமா? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு பிரியமாய் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா அல்லது நம்முடைய சுய விருப்பத்தின்படி, சுய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த கற்பனைகளின்படி நாம் வாழ வேண்டும். நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்கு 10 கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். மோசேயின் மூலமாக சீனாய் மலையிலே நமக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய 10 கற்பனைகள் நமக்கு நன்றாகவே தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய கற்பனைகளுக்கு நாம் எப்பொழுது கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நன்மை, நம்முடைய வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும், கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய வீட்டில் உள்ள எல்லா மிருக ஜீவன்களின் பலனையும் நாம் காண முடியும், நம்முடைய தோட்டத்தில் உள்ள கனிகள் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கற்பனைகளின்படி வாழ வேண்டும். அவருடைய கற்பனைகளை கேட்டுவிட்டு அதன் பின்பு அதன் பிரகாரம் நடக்காமல், நாம் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மனம் திரும்பி அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும். உண்மையாய் வாழும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவன் நமக்கு நன்மையை கொடுக்கிற தேவன். வாசிப்போம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கிறவர், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர், கிருபையை கொடுக்கிறவர், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை திருப்தியாய் நமக்கு கொடுக்கிற தேவன். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியமோ கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல்
அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாம் வாழும்போது நம் ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடுவோம். ஆனால் மனம் திரும்பி அவருடைய பாதபடியில் அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். தேவன் நம்மை மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்து கொண்டு இருப்போம் என்றால் நாம் பாவங்களை அறிக்கையிடுவோம், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் எழுதி கொடுத்தார். அந்த வார்த்தைகளுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை இழந்து போய் கொண்டு இருந்தால் சற்று யோசித்து பார்ப்போம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம்? இன்னும் எதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும்? தேவன் நமக்கு எழுதி கொடுத்த எல்லா கற்பனைகளுக்கும் கீழ்ப்படுகிறோமா என்று நம்மை நாமே சோதித்தறிவோம். நம்முடைய வாழ்க்கையில் எங்கு தவறு செய்கிறோமோ அங்கு திருத்திக் கொள்வோம், மனம் திரும்புவோம். கர்த்தருடைய வார்த்தை அதையே இங்கு கூறுகிறது, நீயோ மனம் திரும்பி என்று கூறுகிறது. மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடு என்று கூறுகிறது. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ண நன்மை, வேலைகளில் ஆசீர்வாதம், கற்பத்தின் கனியில் ஆசீர்வாதம், மிருக ஜீவனின் பலனின் ஆசீர்வாதம், நிலத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் நாமோ அந்த ஆசீர்வாதங்களை இழந்து போய் கொண்டிருக்கிறோம். எதனால்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா காரியங்களையும் திரித்துக் கொள்வோம். பாவமான காரியங்களை, தவறான காரியங்களை, தீமையான காரியங்களை மாற்றி அமைப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதம், பரிபூர்ண நன்மை உண்டாகும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை அதிகமாய் தேடுவோம். கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் தேடுவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேடுவோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்மையை கொடுத்து நம்மளை தேற்றுவார், ஆற்றுவார். அவருடைய பரிபூர்ண கிருபையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். நாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் அவருடைய கற்பனையை மீறி அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்டு அவருடைய பாதபடியில் அறிக்கை செய்வோம். அவர் நம்மை மன்னிக்கிற தேவன், இரக்கமுள்ள தேவன். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். நாம் மன்னிப்பு கேட்கும்போது, நம்முடைய பாவங்களை அவருடைய பாதபடியில் அறிக்கை செய்யும் போது, அவருடைய விலையேற்பற்ற இரத்தத்தினால் கழுவுகிறார், நம்மை மீட்டெடுக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மை பொல்லாங்கிலிருந்து விலக்கி, பாவமான காரியங்களிலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நமக்கு நன்மையை கொடுக்கிற தேவன். அந்த தேவன் கொடுக்கிற நன்மைகளை, பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். நம்மை நாமே தாழ்த்துவோம் கர்த்தருடைய கரத்தில். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவரே, எமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய புது கிருபையினால் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம். நன்மையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துகிறீரே, எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சத்திய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, எமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய பரிசுத்த இரத்தத்தினால் தெளித்து பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய செட்டைகளின் மறைவில் தங்க வைத்து அற்புதமாய் வழிநடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மை உண்டாகட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் மறையட்டும். என் தேவன் தாமே உம்முடைய புது பலத்தை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எங்கு சென்றாலும் வந்தாலும் உம்முடைய பாதுகாப்பு பிள்ளைகளோடு இருக்கட்டும். நன்மையான காரியங்களை கொடுத்து என் தேவனீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உம்முடைய கற்பனைகளுக்கு, உம்முடைய கட்டளைகளுக்கு, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. உம்முடைய கரத்தில் எல்லோரையும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா நேரத்திலும் நீரே கூடவே இருந்து பாதுகாத்து அற்புதமாய் வழிநடத்துங்க. எல்லா துதி, கன, மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.